ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது டாபர் ஆம்லா ஹேர் ஆயிலோட பெனிஃபிட்ஸ் பற்றி தான் ஸோ நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மூலயமா நீங்கள் இந்த தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டாபர் ஆம்லா ஹேர் ஆயில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் நான் ஒரு ரிவ்யூ போட்டிருக்கேன் அந்த ரிவ்யூவை போய் நீங்கள் பாருங்கள் அண்ட் இந்த ஹேர் ஆயிலில் ஒரு நம்மளோட அம்மா ஸ்டேஜில் இருப்பாங்க தெரியுங்களா இப்போ ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் உமன்லாம் அவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணியிருப்பாங்கங்க ஒன் டைம் ஆச்சு மேக்ஸிமம் பீப்புள் யூஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் அவங்களுக்குலாம் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்த ஒரு ஹேர் ஆயில் இந்த டாபர் ஆம்லா ஹேர் ஆயில் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஒரு மூணு வெரைட்டிஸ் இருக்கும் ஆம்லா எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும் மினரல் ஆயில் இருக்கும் அதுக்கப்புறமேலு வெஜிடபிள்ஸ் ஆயில்ஸும் மிங்கிலாக தான் இருக்குது அண்ட் கலர்ஸ்க்காக கொஞ்சம் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ மினரல் ஆயில் இருக்கே இதை நம்ம யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் நிறையா பேருக்கு இருக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் பண்ண வேண்டாங்கிறத நான் சொல்ல முடியாது எதுனாலேனா உங்களோட ஸ்கால்ப்போட கண்டிஷன் என்ன ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு வித்தியாசமான கண்டிஷனில் நம்மளோட ஹெல்த் இருக்குங்க ஸோ ஒரு சிலருக்கு இந்த ஆயில் ரொம்பவே லாங்காக ஹெல்த் ஹெல்த்தியான ஹேரை க்ரோ பண்ணிகிட்டு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஃபாலுங்கிறத மெயின் பாயிண்ட்டாக இந்த ஹேர் ஆயில் கொடுத்துட்ருக்கு ஸோ ஒருத்தவங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து தான் ஆயில்ஸும் வேரியாகுது நீங்கள் இந்த ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஹெல்த் கண்டிஷன் குட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் க்ரோ ஆகும் அதுதான் பாயிண்ட்டு ஆனால் இதை நீங்கள் எந்த விதத்தில் யூஸ் பண்ணினா உங்கள் ஹேர் க்ரோ ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் க்ரோ ஆகுதா இல்லையாங்கிறத விட இதை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்குங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த ஆயில் ரொம்ப திக் கன்சிஸ்டன்சின்னு சொல்ல முடியாது நார்மலாக ஒரு கோகோனட் ஆயில் ரேஞ்ச் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஆயிலும் இருக்கும் உங்களோட ஹேர் வந்து ஸ்ட்ரைட் ஹேராக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரைட் ஹேரு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் அண்ட் திக்காக மாறிடும் உங்களுக்கு மெல்லிஸாக இருக்குது ஹேர் வந்து எனக்கு அடர்த்தி கிடையாதுங்க ரொம்ப மெல்லீஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அடர்த்தியாக இருக்க மாதிரி ஆகும் எப்படின்னா ஒரு நாலஞ்சு ஹேரு ஒன்றா சேர்ந்து மிங்கல் ஆய்க்கும் அது பிடிச்சிக்கும் இந்த ஆயிலோட கன்சிஸ்டன்சி அந்த மாதிரியான கன்சிஸ்டன்சி தான் அண்ட் இந்த ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்மெல் இருக்கிறதுனால உங்களுக்கு அது ஹெட் ஏக்கை உருவாக்கலாம் அதுவும் இல்லாமல் இந்த ஆயிலை நீங்கள் ஸ்கேல்ப்பில் ரொம்ப ஊற வைக்கிற அளவுக்கு சொத சொதன்னு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒத்துக்கல இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஹேர் ஸ்கேல்ப்பில் பார்த்திங்கன்னா நிறைய கொப்பளங்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஸோ இதை மெல்லிஸான ஹேர் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திக்காக தெரியும் ஆனாலும் அந்த டென்சிட்டி இருக்குல்ல அது ரொம்பவே குறைவாக காட்டுங்க ஏன்னா இது திக்காக மாறும்போது எல்லா ஹேருமே ஒன்றா பிடிச்சிக்கிச்சின்னா ஒரு நூறு ஹேர் இருக்கிற இடத்துல ஐம்பது ஹேராக மாறுதுன்னா உங்களுக்கு திக்காக இருக்குமே தவிர டென்சிட்டி குறைஞ்சிடும் அந்த பஃப்னு இருக்குதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான ஒரு லுக்கில் உங்களுக்கு இருக்காது அண்ட் வெடிச்சு வெடிச்சு இருக்குன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும் அண்ட் ஒட்டிக்கும் மண்டையோட ஒட்டிக்கும்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒட்டிக்கும் ஸோ இதை லிமிட்டடாக அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே அண்ட் ஃபிசிக் ஹேர்னு சொல்லுவோம் இப்போ ஃபிசி ஹேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேர்ள் ஹேராக இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் ஃபிசி ஹேராக இருக்கும் நீங்கள் ஸ்ட்ரைட் ஹேராக இருந்தீங்கன்னா ஃபிசினஸ் கம்மியாக தான் இருக்கும் பட் கேர்லியாக இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு ஃபிசினஸ் ரொம்ப அப்படியே தூக்கிட்டு தூக்கிட்டு நிற்கும்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான லுக்கில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஹேர் இருக்கிறவங்க இந்த ஆயில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபிசினஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள் கண் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணும் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக பிசுறு பிசுறாக தூக்கிட்டு இருக்க இடம் எல்லாமே அமுங்கிடும் அமுங்கி உங்கள் ஹேரோட மெர்ஜாயி நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு லுக் கொடுக்கும் இது செகண்ட் பெனிஃபிட் அப்புறம் தேர்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா க்ரே ஹேர் இருக்குது உங்களுக்கு ஒயிட் ஹேராக இருக்குது அப்படின்னா நிறைய ஒயிட் ஹேர் க்ரே ஹேர் இருக்குது அப்படின்னா இந்த ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த கலர் கொஞ்சம் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க உங்களுக்கு பிளாக் ஹேராக இருக்குது அப்படின்னா நல்லா உங்களுக்கு நல் ரொம்ப டார்க் பிளாக்காக காட்டுற அளவுக்கு இந்த ஹேர் ஆயிலுக்கு பெனிஃபிட் இருக்குது ஸோ நீங்கள் இதை அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரு கருகருன்னு முடி நல்லா தெரியுங்க அண்ட் திக்காக இருக்கிறதுனால அந்த ஹேர் இன்னும் உங்களுக்கு நல்லா ஒரு ஷைன் லுக்கோடையே அழகாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சொத சொதம் தயவு செஞ்சு இந்த ஆயிலை அப்ளை பண்ணிடாதீங்க அண்ட் ரெகுலர் யூஸாகவும் அப்ளை பண்ண வேண்டாம் ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் டூ டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு நாலு சொட்டு நாலு சொட்டு அந்த அளவுக்கு தேய்ச்சாலே போதும் இது ஹேர் ஃபுல்லாகவே நல்லா தேய்க்க முடியும் லைட்டாக அப்ளை பண்ணாலே இந்த ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஆஃப் தாங்க நீங்கள் வேறு ஆயில் சேர்த்து அப்ளை பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இந்த இண்டிவிஜுவலாக இந்த மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு ஜென்ஸ் அப்ளை பண்ணலாமான்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கேர்லியாக இருக்குது அப்படின்னா ரொம்ப திக் கேர்லாக அந்த ஹேர் நல்லாவே தெரியும் அண்ட் ஸ்ட்ரைட் ஹேராக இருக்குன்னா ஒட்டிக்கும் அதையும் நான் சொல்லிடுறேன் ஸோ அவங்களோட லுக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விளக்கெண்ணெய் வச்சா எந்த ரேஞ்சில் இருக்குமோ அந்த ரேஞ்சில் மாறிடும் ஸோ ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணுங்கள் அதிகமாக அப்ளை பண்ணாதீங்க கண்டிப்பாக இந்த ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோ வித்தின் சிக்ஸ் டு செவன் மந்த் அட்லீஸ்ட் ஒன் இன்ச்சாச்சும் உங்களுக்கு க்ரோத் தெரியும் கண்டினியூவஸாக அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இனிஷியலாக எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ட்ரை பண்ணாலுமே நெகட்டிவாக தான் இருக்கும் உங்கள் ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து அது அப்ளை ஆகி அப்சார்வ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கப்புறமேல்தான் உங்களுக்கு ஹேர் க்ரோத் இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிக்ஸ் மந்த் ரெகுலராக இந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அண்ட் வீக்லி டுவைஸ் மஸ்டாக நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் அப்படின்னா தான் உங்கள் ஸ்கால்ப்பில் எந்த ஒரு டஸ்ட்டும் அதிகமாக இன்ஃபெக்ஷன் உண்டு பண்ணாமல் இருக்கும் டேண்ட்ரஃப்லாம் வராமல் இருக்கும் டூ டைம்ஸ் ஆச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணியே ஆகணும் அண்ட் இந்த ஆயிலை ஹேர் வாஷ்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெட் பாத் எடுக்க போகிறீங்க தலை குளிக்க போகிறீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸுக்கு இந்த ஆயிலை நல்லா சொத சொதன்னு ஸ்கால்ப்லையும் முடி எண்டு வரைக்கும் சொத சொதன்னு இருக்க மாதிரி அப்ளை பண்ணுங்கள் அது ஃபேஸ்க்கு வடிகிற அளவுக்கு சொத சொதன்னு அப்ளை பண்ண வேண்டாம் ஒரு லிமிட்டாக தலையிலயே நிற்கிற அளவுக்கு நல்லா ஹெட் மசாஜ் பண்ணுங்கள் டென் மினிட்ஸ்க்கு ஒரு தேர்ட்டி டூ ஒன் ஹவர் நீங்கள் தேர்ட்டி மினிட்ஸ் டு ஒன் ஹவர் கண்டினியூஸாக அது ரெஸ்ட்டில் விட்டுடுங்க வேறு ஒர்க் இருந்துச்சுன்னா பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ட்வைஸ் ட்ரை பண்ணிங்கன்னால் இந்த ஆயிலோட பெனிஃபிட் நல்லாவே நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியும் உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும் நான் ஒன் இன்ச்சுன்னு சொன்னது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு க்ரோ இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒன் இன்ச்சை மென்ஷன் பண்ணேன் ஆனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சிக்ஸ் டு செவன் மந்த் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதோட பெனிஃபிட் உங்களுக்கே நல்லா தெரியும் ஹேர் ஃபால் ஆகுதுன்னு நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம் கண்டிப்பாக ஹேர் ஃபால் இருக்க தான் செய்யும் ஸ்டார்டிங்கில் ஏன்னா உங்கள் ஹேர் அப்சார்வ் ஆகும்ல அந்த ஆயில் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால தான் அந்த ஹேர் ஃபால் இருக்கும் ஸோ அதை நினச்சி பயப்பட வேண்டாம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் அண்ட் வீக்லி ட்வைஸ் இதை ஹேர் வாஷ்க்கு முன்னாடி இந்த மாதிரி அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் க்ரோத் நிச்சயமாக இருக்குங்க உங்களோட ஃபீட்பேக் அண்ட் ரிசல்ட்டை நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் வந்து சொல்லுவீங்க அந்த அளவுக்கு ஹேர் க்ரோத் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் நிறையா பேருக்கு ஒத்துக்கலைன்னா உங்களோட ஹெல்த் கண்டிஷன் வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபுட்டை சேஞ்ச் பண்ணி நல்ல விட்டமின்ஸ் அண்டு அயர்ன்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்து சாப்பிடுங்க அதை சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு க்ரோத் கண்டிப்பாக இருக்கும் அண்ட் இந்த ஆயிலோட பெனிஃபிட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்